ஹனுமானுடைய நட்சத்திரம் மூலம் என்று கொண்டு அந்த மூல நட்சத்திரத்தை அன்றைய தினமும் கொண்டாடுகிறார்கள் கர்நாடகாவில்தான் அவதரித்தார் மிகச்சிறந்த ராம பக்தர் பெருமானையும் பெருமாட்டியையும் சேர்த்து வைக்கப் போகிறவர் இவர்தான் எதனையும் எதிர்பாராமல் இறை தொண்டு செய்தவர் அப்ப குருமாமணிப்பும் குலாவித்திகழும் திருமார்பு அதையே பெருமான் பரிசாக கொடுத்தான் சுக்ரீவனுக்கு ராஜ்யம் பிடிச்சிருக்கா இந்த அப்படி ராஜ்ஜியத்தை ஆனால் ஹனுமானுக்கு அந்த மாதிரி ராஜ்யத்தை எல்லாம் கொடுக்கல ஹனு சொன்னால் இந்த தாடை கீழே விழுந்தபடியினாலே தாடையில் அடிபட்டு வீங்கிய தாடைகளுடன் எவர் இருந்தாரோ அவர் ஹனுமான் ஹனுமன் ஜெயந்தியினுடைய சிறப்பு கல் என்ன சொல்றோம் ஹனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்திலே அமாவாசையை அன்றைய தினம் அது கொண்டாடப்படுகிறது சிற்சில விடங்களிலே ஹனுமானுடைய நட்சத்திரம் மூலம் என்று கொண்டு அந்த மூல நட்சத்திரத்து அன்றைய தினமும் கொண்டாடுகிறார்கள் ஜெயந்தின்னு சொன்னால் ஒருத்தருடைய பிறந்த தினம் அது கூட முக்கியமாக கண்ணன் பிறந்த நாள் இருக்குது பாருங்க ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை அதில் அஷ்டமி திதி அதோடு சேர்ந்த ரோஹிணி அந்த நாளைக்கு தான் ஜெயந்தின்னு பேர் அந்த குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு தான் ஜெயந்தின்னு பேர் ஆனால் நம்ம பொதுவாக இன்றைக்கி யாருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் அவர்கள் கொண்டாட தகுந்தவர்களாக இருந்தால் அவர்கள் பெயரை சொல்லி பின்னாடி அந்த ஜெயந்திங்கிற அந்த சொல்லையும் இணைத்து சொல்லுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு ஹனுமத் ஜெயந்தி காந்தி ஜெயந்தி கூட சொல்கிறோம் அப்போ ஜெயந்தின்றது இப்போ நம்ம எந்த அளவில் கொண்டிருக்கோம்னால் ஒரு பிறந்த தினம் ஒருத்தருடைய பிறந்த தினம் அல்லது மகான்களாக இருந்தால் அவதார தினம் அப்போ ஹனுமத் ஜெயந்தி ஹனுமானுடைய பிறந்த தினம் என்று சொல்லப்படுகிறது ஹனுமான் இன்றைக்கு இருக்கிற கர்நாடக தேசம் இந்த கர்நாடகாவிலே ஹம்பின்னு கல்விப்பட்டிருப்பீங்கோ அந்த ஏரியா தான் கிஷ்கிந்தையாக இருந்தது அப்படின்னு இன்றைக்கும் அதற்கான தடங்கள் எல்லாம் அங்கே இருக்குது அங்கே ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலையில் தான் ஹனுமான் தோன்றினார் என்று ஒரு ஹனுமான் சந்நிதியும் அங்கே கோயிலும் இருக்கிறது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திருமலை திருப்பதியிலே தான் ஹனுமான் தோன்றினார் அப்படின்னு சில பேருடைய வாதமாக இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஹனுமான் பிறப்பதற்கு முன்பு அஞ்சனாதேவி திருமலையிலே தவம் புரிந்தாள் இன்றைக்கும் அஞ்சனாதினு ஒரு மலை உண்டு ஏழு மலைகளில் ஒரு மலைக்கு பேரே அஞ்சனாதிரி அப்படின்னு பேர் அப்போ தவம் இயற்றியது எதற்காக ராமனுக்கு தொண்டாற்றுவதற்கு ஒரு பிள்ளை வேண்டும் தவம் இயற்றினாள் அப்போவே அந்த நோக்கம் நிறைவேறி விட்டது தவம் இயற்றும் போதே அவர் பிறப்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படி கொண்டால் அவர் திருமலையிலே பிறந்தார் எப்போ அந்த நோக்கம் உறுதி செய்யப்பட்டு விட்டதோ அப்போ அங்கேயே அவர் தோன்றிவிட்டார்னு சொல்வதும் பொருந்தும் ஆனால் அவர் பிறந்தது கர்நாடகாவில் தான் அவதரித்தார் அந்த ஹம்பிக்கு பக்கத்தில் தான் இன்றைக்கும் அங்கே சுக்ரீவனுடைய குகையெல்லாம் இருக்கிறது அப்போ அங்கே தோன்றினார் அந்த நன்னாளை நாம் கொண்டாடுவது எதற்காக அப்படின்னால் அவரிடத்துல பிரார்த்தனை அதுதான் உம்மை போல ராமனுக்கு வேண்டப்பட்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் உம்மை எப்படி அவர் கட்டி அணைத்து உச்சி மூந்து மகிழ்ந்தாரோ போல் எங்கள் ஓரொருத்தரையும் அவர் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்போ உன்னை போல் நாங்கள் நடந்துக்கிடும் இந்த பிரார்த்தனையைத்தான் முக்கியமாக நாம் ஹனுமானிடத்திலே ஹனும ஜெயந்தி அன்றைய தினம் வைக்க வேண்டும் அவருக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா என் கூட நீ வைக்குண்டத்துக்கு வான்னு ராமன் அழைத்த போது நான் வரமாட்டேன் இங்கே இருக்கேன்னு சொன்னார் அவர் ராமன் அதிர்ந்து போனார் எத்தனை பேர் நான் கூப்பிட மாட்டேனான்னு காத்துட்ருக்கா உன்னை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறியே ஏன் அப்போ அவர் கேட்டார் நீ வைகுண்டத்துக்கு போனால் எப்படி இருப்பேன் இதே ராமநாதாக இருப்பியா இல்லைப்பா இது நான் வேஷம் போட்டிருக்கேன் இங்கே அங்கே போனால் நாராயணனாக இருப்பேன் என்றார் அவர் பெருமையாக சொன்னார் பெருமாள் இவர் நீ நாராயணனாக இருப்பியா அப்போ நான் வரலன்னார் என்னார் நீ ராமனாக இருக்க மாட்டியோ இல்லையோ மாட்டேன் அப்போ நான் வரலை எனக்கு இந்த திருமேனியை சேவித்து தரிசித்து என் உள்ளம் முழுவதும் இப்படித்தான் நீ நிறைந்திருக்கிறாயே தவிர என்னுடைய மனம் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்கிறது நான் வைகுண்டத்திற்கு வருவதாக இல்லை அப்படின்னு அவர் தீர்த்து சொல்லிவிட்டார் அப்போ பரமனே அழைத்தும் கூட நான் இங்குதான் இருப்பேன் அவர் மறுத்து பேசினார் இப்போ மறுத்து பேசுகிறவர் பக்தரான்னு கேட்டால் அவர் ஏன் மறுத்து பேசினார் அவர் சொல்கிறார் உன் திருநாமத்தை சொல்வதும் கேட்பதும் எனக்கு தருகிற ஆனந்தத்தை அந்த வைகுண்டமும் தராது இந்த ஆனந்தமே எனக்கு போதும் அப்படின்னு இங்கேயே இருந்து கொண்டு ராமநாமத்தை அவர் சொல்லி வருகிறார் அப்போ நாமும் செய்ய வேண்டியது அவரை போல ராமநாமங்களை எப்பொழுதும் ராமனுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும் இது அவரிடத்திலே நாம் கற்க வேண்டிய பாடம் ஹனுமான் மிகச்சிறந்த ராம பக்தர் அவருக்கு சுந்தரன் பேர் அத்தனை அழகாக இருக்கிறவர் ஹனுமான் நமக்கு சந்தேகம் வரும் அவர் குரக்கினம் தானே குரங்கு இனத்தைச் சேர்ந்தவர் அவர் அழகாக இருப்பாரா அப்படின்னால் இறைவனுடைய படைப்பிலே யாவும் அழகு தான் அது பார்க்குற பார்வையை பொறுத்து அதனால் நீங்கள் இந்த சோழசிம்மபுரம் சோழிங்கர் எல்லாம் போனால் கூட நிறைய குரங்குகள் சின்னதாகவும் பெருசாகவும் நிறைய சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த முழுக்க இருக்கும் அந்த புதுசாக பிறந்த குழந்தையை போல் அந்த குரங்குகள் அத்தனை அழகாக இருக்கும் அந்த சின்ன சின்ன குரங்குகள் இருக்குது பாருங்க அது நம்ம பார்த்தா அது முறைப்பதும் நம்ம கையில் இருக்கிற பையை பிடுங்குவதற்காக ஓடி வருவதும் அது அத்தனை அழகாக இருக்கும் அதனால தான் அஞ்சனாதேவி அதாவது ஹனுமானுடைய தாயார் சுந்தரன்னு பேர் வச்சா அந்த குழந்தைக்கு ஏன் சுந்தரன் அவருடைய பெயர் ஆஞ்சநேயன் சுந்தரன் ஆஞ்சநேயன்னா அஞ்சனையனுடைய மைந்தன் சுந்தரன் அழகன் அர்த்தம் ஏன் அழகன்னால் பெருமானையும் பெருமாட்டியையும் சேர்த்து வைக்கப் போகிறவர் இவர் தான் ராமனையும் சீத்தையையும் சேர்க்கப் போகிறவர் இவர் தான் உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம் சில குழந்தைகள் ஒரு தவறான முடிவு எடுப்பா என்னென்னா ரெண்டு மூணு குழந்தைகள்னு வச்சுக்கோங்க அப்பா உங்கள்கிட்ட இருக்கட்டும் அம்மா என்கிட்ட இருக்கட்டும் நீ கொஞ்சம் நாள் அப்பாவை பார்த்துக்கோ நான் கொஞ்சம் நாள் அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்புறம் அப்பாவை இங்கே அனுப்பு அம்மா அங்கே அனுப்புகிறேன் இது ஒரு மோசமான ஒரு முடிவாக இருக்கும் ரெண்டு பேரையும் பிரித்தல்ங்கிறது அப்போ குழந்தைகள் தாய் தந்தையரை கூட சொத்தை பிரிக்கிறா போல் பிரிப்பதற்கு தயாராக இருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியிலே அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு பாடுபட்டவர் ஹனுமான் அதனாலேயே அவர் சுந்தரர் இப்போ ஹனுமான்கிற ஒரு இடத்துல நாம் கற்க வேண்டியது என்ன அப்படின்னால் எதனையும் எதிர்பாராமல் இறை தொண்டு செய்தவர் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ராமாயணத்தில் கிடையவே கிடையாது அவர் ராமணிடத்தில் எதையுமே எதிர்பார்க்கவில்லை மீதி பெயருக்கெல்லாம் ஏதேதோ சில கோரிக்கைகள் இருந்தது சுக்ரீவன் கூட பாருங்கள் நீ வாலியை கொன்று ராஜ்யத்தை எனக்கு கொடு விபீஷணனுக்கும் கூட ராவணன் என்ன ஆட்சி பண்ணுறான் அவனுக்கு பதிலாக நான் ஆட்சி பண்ணால் எவ்வளோ நன்னா பண்ணுவேன் தெரியுமா எனக்கு கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமாங்கிற எண்ணம் இருந்தது அப்போ சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் ராஜ்யத்திலேயும் தங்களுடைய அண்ணன்மார்கள் மடிவதிலேயும் விருப்பம் இருந்தது ஹனுமானுக்கு அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது இதை செஞ்சால் இது கிடைக்குங்கிறதுக்காக நான் இதை செய்கிறேன் அவர் எதையுமே செய்யவில்லை அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை அதனால தான் ராமன் என்ன தெரியுமா பண்ணார் ஹனுமானுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் என்ன பரிசு கொடுப்பது அவர் எதற்கும் மயங்காதவர் எதை கொடுப்பது பகவான் பார்த்தார் ரெண்டு கைகளை உயர தூக்கினார் வா அப்படின்னு கூப்பிட்டார் ஹனுமான் புரிஞ்சுக்கிட்டார் என்ன செய்ய போகிறாருன்னுட்டு அவர் தன்னை உடம்பை பார்க்குறாரு ஐயோ நம்ம குரங்கு ஜாத்தியாச்சே அவர் சாக்ஷாத்து பரமாத்மா பரம்பொருளாச்சே நம்மளை போய் கட்டி அணைக்கணும்னு ஆசைப்படுறாரே அப்படின்னுட்டு அவர் நடுங்குகிறார் உடல் கூசுகிறார் அவருடைய உடல் மொழி அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தே பெருமானுக்கு தெரிகிறது என்ன கவலைப்படுறேங்க வா வா அப்படின்னு கூப்பிடுறார் அவனை கட்டி அணைத்து உச்சி மோந்து ஒன்றை மாதிரி ஒரு பக்தன் கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும்கிறார் பெருமாள் அப்போ ஹனுமான் நினச்சிக்கிட்டாரான் எந்த திருமார்பினாலே சீத்தையை ராகவன் அணைக்கிறானோ அந்த மார்பினாலே என்னை அணைச்சிக்கிட்டான்னா எனக்கு இதை விட என்ன பெரிய பரிசு வேண்டும் அப்போ குருமாமணி பூண் குலாவித் திகழும் திருமார்பு அதையே பெருமான் பரிசாக கொடுத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதை கொடுத்தா எல்லாம் கொடுத்ததாக ஆகுமோ அதை கொடுத்தார் இப்போ இதை பெற்ற பிற்பாடு ஹனுமானுக்கு தோன்றியதாம் இதுக்கு மேலே என்ன பரிசு இருக்க முடியும் இந்த பரிசு அவ்வளோ சுலபத்தில் கிடைக்கக்கூடியதா அப்படின்னு அவர் மெய்சில் இருத்தார் இப்போ நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம் ஏதோ கிட்டக்க கூட்டார் ஏதோ ஒரு பெரிய பங்களா சாவி கொடுப்பார் இங்கே நிலம் வாங்கி போட்டிருக்கேன் அதுக்கு பட்டா கொடுக்க போகிறார்னு நினைச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டார் யார் கேட்டா இதை அப்படின்னு நாம் நினைப்போம் அவர் அவர் பாருங்க அவருக்கு என்ன பிடிக்கும்னு ராமன் தெரிந்து கொண்டார் விபீஷணனுக்கு ராஜ்ஜியம் பிடிச்சிருக்கா அந்த படி ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு ராஜ்யம் பிடிச்சிருக்கா இந்த படி ராஜ்யத்தை ஆனால் ஹனுமானுக்கு அந்த மாதிரி ராஜ்யத்தை எல்லாம் கொடுக்கல அவர் எதோ ஆசைப்படுறாருன்னு இவர் புரிந்து கொண்டிருந்தார் ஹனுமானுக்கு ஏன்னு ஹனுமான்னு பேருன்னா அவர் சிறிய வயதில் தகிக்கிற ஜுவலிக்கிற சூரியனை பார்த்துட்டு மாம்பழம்னு நினச்சி அதை பிடுங்கி சாப்பிட்ற பாருன்னுட்டு வானத்தை நோக்கி பறந்தார் இந்த குழந்தை ரொம்ப ஆபத்தான குழந்தையாக இருக்கேன்னுட்டு இந்திரன் வஜ்ராயுதத்தால் போட்டு அடித்தான் அடியில் ஒரு பக்கம் வீங்கி போச்சு கந்தம் அவருக்கு நேராக கீழே வந்து ஒரு பாறையில் விழுந்தார் இன்னொரு பக்கமும் வீங்கி போச்சு அதனால தான் ஹனுமான்னு பேர் அவருக்கு ஹனுன்னு சொன்னால் இந்த தாடை கீழே விழுந்தபடியினாலே தாடையில் அடிபட்டு வீங்கிய தாடைகளுடன் எவர் இருந்தாரோ அவர் ஹனுமான் அவள் அம்மா வரா குழந்தைய பார்த்துட்டு ஐயோ குழந்தை மெயிலேருந்து கீழே விழுந்து அடிபட்டிருக்கேன்னு வரா குழந்தையை பார்த்தா சுந்தரான அப்போ தான் கூப்பிட்டாளாம் என்ன அழகாக இருக்குது தெரியுமா இப்போது அடி வாங்கிறதுக்கு முன்ன கூட இவ்வளோ அழகாக இல்லை அந்த அடிப்பட்டு ரெண்டு பக்கமும் கண்ணம் ஒட்டி இருந்த கண்ணம் இப்போ என்னென்னா வீங்கி போய் பம்முனு கீழே வந்து விழுந்த பாரு இப்போ தான் அழகாக என்னால அப்போ ஹனுமான்ங்கிற பேர் அவருக்கு அப்போ தான் ஏற்பட்டது ராமபக்தரான ஹனுமான் அவர் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் அவர் கரம் குவித்து நின்று தாமும் ராமநாமம் சொல்லி மகிழ்கிறாருங்கிறது நம்பிக்கை அனுமானத்தில் கற்க வேண்டியது அவரை போல நாம் எதையும் எதிர்பார்க்காமல் பெருமானுக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும்